ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது சஸ்வத் அகாடமிலேருந்து ஹரிதா. இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியில் வந்து சில இம்பார்ட்டண்ட் கமிட்டிஸ் அதோட ஹெட்டாக யார் இருந்தான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வந்து இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏதாச்சும் ஒரு கமிட்டிஸ் கொடுத்து அதோட ஹெட்டு யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு 20 கமிட்டிஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஹெட்டு வந்து யார் யாருன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், யூனியன் பவர் கமிட்டி, அதோட ஹெட்டு வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஸோ வந்து நேரு பார்த்திங்கன்னா எதுக்கு ஹெட்டாக இருந்தாருன்னா, யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அண்ட் ஸ்டேட் கமிட்டி. ஸோ இது மூணுக்குமே வந்து ஹெட்டாக இருந்தவர் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஸோ இது எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டேட் கமிட்டின்னு இருக்கா. ஸோ இதில் வந்து ஸ்டேட் பார்த்துக்கோங்க, ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் அண்ட் பவர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த டியூஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டியூஷன் போய் ரொம்ப பவர்ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் வாங்கலாம். ஸோ நம்ம ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நமக்கு ஒரு பொக்கே மாதிரி கொடுத்து நமக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொக்கேல என்ன இருக்கும், பூ இருக்கும். பூ, ரோஜா பூனாலே நமக்கு யார் ஞாபகம் வரும், ஜவஹர்லால் நேரு. ஸோ நம்ம வந்து டியூஷன் போய் பவராக படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரோஸ் கொடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ ரோஸ்னாலே வந்து நமக்கு ஜவஹர்லால் நேரு வந்து ஞாபகம் வந்துடுவாங்க. ஸோ வந்து ஞாபகம்ச்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷன், ஸ்டேட், பவர். கான்ஸ்டியூஷனில் டியூஷன்ற வேர்டு, பவர், ஸ்டேட். ஸோ அது மூணு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுமே வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதுக்கு வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு. எது எதுக்குன்னா, ப்ரொவின்ஷியல் அண்ட் அட்வைசரி கமிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. ஸோ அதில் கீவேர்ட் பார்த்துக்கோங்க, ப்ரொவின்ஷியல் அட்வைசரி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ப்ரொவின்ஷியலை வந்து ப்ரொஃபஷ்னல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொவின்ஷியல் வந்து ப்ரொஃபஷ்னல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஏதாச்சும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா யார்ட்டையாச்சும் நம்ம அட்வைஸ் கேட்போம். ஓகேவா, யார்கிட்ட அட்வைஸ் கேட்போம், நம்ம 12th முடித்த சார்கிட்ட யார்ட்டையாச்சும் அட்வைஸ் கேட்போம். ஸோ இந்த சர்தார்ன்றதை வந்து SARஐ வந்து SIR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம யார்கிட்ட அட்வைஸ் கேட்போம், சார்கிட்ட அட்வைஸ் கேட்போம். ஸோ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுக்கணும்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்டே வந்து நம்ம வந்து அட்வைஸ் கேட்போம். ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இதுக்கு ஹெட்டாக இருந்திருக்கார். ஒன்று ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி. ஸோ இதில் பாருங்கள், அட்ஹாக் கமிட்டி ஆன் நேஷ்னல் ஃப்ளாக். ஸோ இதில் கீவேர்ட் பார்த்துக்கோங்க, நேஷ்னல் ஃப்ளாக். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீரிங், இதில் வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நேஷ்னல் ஃப்ளாக் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ளாக், நேஷ்னல் ஃப்ளாக் வந்து இது பண்ணுவாங்கள்ல, நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றும் போது நம்ம எப்படி ஒரு ப்ரொசீஜராக நீட்டாக லைனில் நிற்போம். ஓகேவா, ஸோ ஃப்ளாக் ஏற்றி முடித்தோடனே நமக்கு என்ன கொடுப்பாங்க, ஏதாச்சும் வந்து ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இந்த பிரசாதம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சாக்லேட் வந்து பிரசாதம் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து பிரசாதம் ஏதாச்சும் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா கையில் வந்து நிறைய ரிங் போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து நேஷ்னல் ஃப்ளாக் நம்ம வந்து கொடி ஏற்றுறதுக்காக ப்ரொசீஜராக ஒரு இதில் நிற்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, பிரசாதம் கொடுக்க போகிறாங்க. ஸோ பிரசாதம் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா ரிங் போட்டிருப்பாங்க கையில். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மூணு இது வந்துச்சுன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மைனாரிட்டிஸ் ஆஃப் சப் கமிட்டிக்கு வந்து ஹெட்டு யார் அப்படின்னா HC முகர்ஜி. ஸோ இந்த முகர்ஜியை வந்து முகர்ஜி, அதாவது ராணி முகர்ஜி. முகர்ஜினாலே நமக்கு ராணி முகர்ஜி அப்படின்ற நேம் ஞாபகம் வரும்ல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் தான், மேஜர் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து சும்மா வந்து இந்த ஷார்ட்கட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனிங்லாம் வந்து ரொம்ப சில்லியாக தான் இருக்கும், பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரை கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டிக்கு வந்து ஹெட்டு யார் அப்படின்னா JB கிர் பழனி. இந்த பழனின்ற வேர்டை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, பழனின்றது என்ன அப்படின்னா,
இப்போ நம்ம வந்து இங்கே ஐயப்பன் கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, லேடிஸ் வரக்கூடாதுன்னு. பட் இந்த பழனி டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரைட்ஸ் எதுவுமே போடலை. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸும் போடலை. இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஒரு அடிப்படை சட்டம். நம்ம பழனிக்கு போகிறது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு நம்மளோட ரைட்ஸு. ஓகே, ஸோ பழனி அப்படின்னாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா. இதோட ஹெட் யாருன்னா கோபிநாத் பர்டோலி. ஸோ கோபிநாத் பர்டோலின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஸோ எக்ஸ்க்ளூடட்னா என்னது அவுட் சைடு. ஓகேவா, ஸோ இந்த கோபிநாத்ன்றவங்க என்னன்னா இந்த பார்ன்ற வேர்டு பார்த்துக்கோங்க. ஸோ பார் இருந்துச்சுன்னா அது வெளிலவே பார்த்துட்டு போயிடுவார். ஓகேவா, இன்சைட்லாம் போட மாட்டார். யார்? கோபிநாத். ஸோ கோபிநாத்னாலே எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா. ஸோ இந்த பார்ன்ற வேர்டையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹவுஸ் கமிட்டி. ஹவுஸ் கமிட்டினாலே யாருன்னா பட்டாபி. இந்த பட்டாபின்ற நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஸோ ஹவுஸ்னாலே என்னது நமக்கு பட்டா வேணும். ஸோ ஹவுஸ் நம்ம வீடு கட்டணும்னா என்ன வேணும், நமக்கு ஒரு பட்டா இருக்கணும். ஸோ ஹவுஸ்னாலே பட்டாபி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த பிஸ்னஸ்ன்ற கீவேர்டை பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு முனிசிபாலிட்ட இருந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும். ஓகேவா, ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த முனிசிபல் ஆஃபீஸில் போய் நம்ம அப்ரூவல் வாங்கிக்கணும். ஸோ ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ்னாலே முனிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸோ இந்த ராஜேந்திர பிரசாத் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிவி மவல்கர். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்குல்ல, ஸோ அசம்பிளிக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்திருக்காங்க சீஃப் கெஸ்டானா, ஜிவி பிரகாஷ்னே ஆவச்சுக்கோங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து வந்திருக்காரு அசம்பிளிக்கு. யார் வந்திருக்காங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து வந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டிங் என்னென்னா யார் ஹெட்டாக இருந்தார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஸோ அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நேமுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அந்த டிராஃப்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராஃப்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அதில் வந்து யார் ஹெட்டாக இருப்பார்னா அம்பேத்கர் வந்து ஹெட்டாக இருப்பார். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கமிட்டி. ஸோ அதோடய கீவேர்ட்ஸ் அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யூனியன் பவர் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்டேட். இது மூணுக்குமே பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ வந்து டியூஷன் போனோம்னா பவராக வந்து படித்தோம்னா ஸ்டேட் ரேங்க் வாங்கலாம். ஸோ வாங்கினா நமக்கு ரோஸ் கொடுப்பாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் அட்வைசரி. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சார்கிட்ட, சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த சார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி அண்ட் நேஷ்னல் ஃப்ளாக். ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் வேணும்னா நம்ம ஒரு ப்ரொசீஜராக நிற்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ரிங்கை போட்டுட்டு நமக்கு வந்து பிரசாதம் மாதிரி சாக்லேட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து ஹச்சி முகர்ஜி. ஸோ ராணி முகர்ஜி வந்து ஒரு மைனாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே பழனி அந்த டெம்பிள் ஞாபகம் வந்துடும். ஓகே, எக்ஸ்க்ளூடட்னாலே கோபிநாத் வந்து பார்க்கு வெளில தான் இருப்பார். ஹவுஸ் கமிட்டி, ஹவுஸ்னாலே பட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ், பிஸ்னஸ்னால் நம்ம வந்து முனிசிபல் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வருவாங்கன்னா ஜிவி பிரகாஷ் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிராஃப்டிங் கமிட்டிக்கு அம்பேத்கர். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் அண்ட் அதோட ஹெட்டு. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்கும். பட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த ஆடியோ கேட்டுகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீடியோவில் வந்து இந்தியன் பாலிட்டியோட அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.